கடந்த சில நாட்களாகவே தொற்று வைரஸின் அளவானது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் அமெரிக்கத்தில் இன்று புதிதாக 1532 பேருக்கு COVID-19 வழக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,28,919 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 1591 பேர் குணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,09,736 இருக்கிறது. இன்று மட்டும் கொரோனா வைரஸால் யாரும் அமெரிக்கத்தில் மரணமடையவில்லை. இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,309 இருக்கிறது என்று அமெரிக்கத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கத்தில் கடந்த சில நாட்களாகவே தொற்று வைரஸின் அளவானது அதிகரித்து வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு அமெரிக்க அரசு அமெரிக்க மக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளையும் அறிவித்துள்ளது. அதன்படி அல்கோசன் ஆப்பில் கிரீன் பாஸ் செல்லுபடி காலமானது முன்பு 30 நாட்கள் செல்லுபடியாகும் என அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது அது 14 நாட்களாக மாற்றப்பட்டது. எனவே முழுமையாக தடுப்பூசி போட்ட குடியிருப்பாளர்கள் நெகட்டிவ் சோதனையுடன் 14 நாட்கள் கிரீன் பாஸை பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கத்தில் உள்ள அரசாங்க கட்டிடங்களை அணுகவும் அபுதாபியில் உள்ள பொது இடங்களுக்கு செல்ல கிரீன் பாஸ் கட்டாயமாகும். உட்புற நிகழ்வுகளில் முகமூடி அணிய தவறுபவர்களுக்கு 3000 திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியில் முகமூடி அணிவது இன்னும் அவரவர் விருப்பமாகவே உள்ளது. மேலும் பெருந்தொற்றுக்கு நெகட்டிவ் சோதனை செய்த அனைவரும் 10 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் தொழிலாளர்களாக இருந்தால் அந்த முதலாளிக்கு அதனை தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் அமெரிக்கத்திற்கு பயணிக்கும் அனைத்து பயணிகளும் 2 டோஸ் பெற்றதற்கான சரியான தடுப்பூசி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழில் QR கோடு கட்டாயமாக இருக்க வேண்டும். தடுப்பூசி போடாதவர்கள் விமானத்தில் ஏறவிருக்கும் முன் 48 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட PCR நெகட்டிவ் சான்றிதழை கொண்டு வர வேண்டும். மேலும் அந்த சான்றிதழில் QR கோடு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.